வணக்கம். என் பேர் அரவிந்தன். எனக்கு ஊர் வந்து சத்தாங்குளம் பக்கத்தில் விஜயராமபுரம்னு ஒரு சின்ன கிராமம். நாங்கள் வந்து முருங்கை வந்து இயற்கையாகவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இயற்கையான எந்த வித ரசாயன மருந்து அடிக்கிறதில்ல, ரசாயன உரமும் நம்ம அதில் கொடுக்கறதில்ல. நம்ம தோட்டத்துக்குள்ளே இன்னும் இயற்கையாகவே நன்மை எதிர்பூச்சிகள் வந்து நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட கட்டரும்பு நீங்கள் சொல்லுவாங்களே கொத்தான ஒரு இது பூச்சி சொல்லுவாங்க, அது எல்லாம் நிறைய நம்ம தோட்டத்துக்குள்ளே இருக்குது. எல்லாமே வந்து இயற்கையாகவே பூச்சிகளை பிடிச்சிக்கிட்டு சாப்பிடுவோம். ரேச நோய் விழுந்த மாதிரி தெரியும், ஆனால் மறுபடியும் அது ஆட்டோமேட்டிக்காகவே தெளிஞ்சு வந்துடும். பெரும்பாலும் ரசாயனத்தை கூட பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு என்னோட அபிப்பிராயம். எங்களுக்கு நல்லாவே நல்ல ஒரு ரிசல்ட், இது வரைக்கும் நல்ல ரிசல்ட் தான் கிடச்சிட்ருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட முருங்கை விவசாயம் வந்து கிட்டத்தட்ட 90-92 நாங்கள் ஆரம்பிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8-9 வருஷமாக அது ஃபஸ்ட்டு யாழ்ப்பாணம் மரம் வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு குருசு வச்சுருந்தோம். இப்போ எங்களோட சொந்த ரகமாக வச்சுருக்கோம், நாங்களே கிராஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பெரிய அளவுக்கு எங்கள் காய் வந்து மழை பஞ்சாலும் கருக்காது, காய் பச்சையாகவே இருக்கும். நாங்களே கிராஸ் பண்ணி எடுத்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதே மரம் தான் வச்சுருக்கோம். இப்போ இயற்கையாகவே பண்ணுறதுனால காய்ப்பு திறனும் நல்லாயிருக்கு, காயும் நல்ல ஒரு நல்ல சுவையாக இருக்கும். இந்த வருஷம் எங்களுக்கு மாமரம் வந்து ரொம்ப கம்மியாக காய்க்கும். ஒவ்வொரு வருஷம் இந்த வருஷம் மாமரத்துக்கு ஈயம் ஸ்ப்ரே பண்ணணும் 2 நேரம். ஒரு நல்ல காய்ப்பு இருக்குது, அதனால் அது மாமரத்தை வேணால் நீங்கள் ஒரு இதில் வேணால் பாருங்கள். நல்ல கடுமையான காய்ப்பு, வேறு எந்த இதுவுமே இல்லை, கெமிக்கல் இல்லாமல் இந்த வருஷம் நல்ல காய்ச்சிருக்கு. அது ஈயம் கரைசல் ஈயம் வந்து நல்லா பூத்துருந்து ஒவ்வொரு நிறைய இடங்களில் பூ இல்லை காய்க்கலை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் எனக்கு அந்த இதே இல்லை, காய்ப்பு திறன் நல்லா இருக்குது. மாமரத்தில் ரொம்ப அதே போய் அதை இப்போ தான் ஜிஎம் இதுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்க முருங்கைக்கு. இன்னும் ஒரு 1 மந்தில் அதோடய ரிசல்ட் தெரியும். மற்றபடி ரசாயன உரங்களை தவிர்த்துட்டோம், வெறும் தொழு உரமும் ஜீவமரத்தும் கொடுக்குறோம். கொஞ்சம் ஹியூமிக் ஆசிட் வாங்கி கொடுக்குறேன், அவ்வளோதான். வேறு அதுக்குன்னு வேறு பெரிய அளவுக்கு எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல. என் பேர் வந்து விஷ்ணுதரன். நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்து பக்கத்தில் தம்பிநாயக்கம் பற்றி ஒரு கிராமத்தில் இருக்கேன். இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்தில் வந்து 3 விதமான முருங்கை இருக்குது, கரும்பு செடி மரம். இந்த 3 முருங்கையும் வந்து மார்க்கெட்டில் வந்து எது ரேட் எச்சா போகுது, எது எக்ஸ்போர்ட்டு வெளிநாட்டு தென்னிந்தியாவில் எது காய் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து கரும்பு முருங்க வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஏன் கரும்பு முருங்க செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது வந்து காய் வந்து நல்லா நீளமாக 2 அடி வரும், அதுவும் இல்லாமல் இது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. காய் வந்து 4 நாள் 5 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வெட்டாமல் இதில் வந்து வச்சுருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நடவு முறை. நம்ம நடவு முறைன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து அற நடவு முறை வச்சுக்கிட்டோம். 12 கட்டு 10 பட்டு அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 400 பிடிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 12 கட்டு அந்த மாதிரி வச்சிங்கன்னா 12 அடி அறலாம். அது வந்து வண்டி உள்ளே போய் வரட்டாலும் 12 அடி அறலாம். நீளம் வந்து 8 அடி, சரிங்களா. இப்போ இந்த நோய் மேலாண்மைன்னு பார்த்திங்கன்னா பெருசாக நோயெல்லாம் ஒன்று வராது. இது புழு ஒன்று மட்டும் வரும், அது வந்து மருந்து அடிச்சிடலாம். கற்பூரை தடைசல், வேப்பெண்ணெய் தடைசல், பூண்டு தடைசல் அந்த மாதிரி அடிச்சிடலாம். அதேமாதிரி செடி வளர்ச்சிட்டு காய் உருட்டு ஜீவாமிரம் பஞ்சாவியா மீனமுலா அந்த மாதிரி நம்ம வந்து அடிச்சிடலாம். இப்போ வந்து நடவு எந்த மாதம் நடவு செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மற்ற தொய்யா செடியோ எலும்பிச்சி செடியோ மழை காலத்தில் வச்சா நல்லா வரும். ஆனால் முருண்டியை பொறுத்த வரைக்கும் மழை காலத்தில் வச்சா செடி அப்படியே உட்காந்துட்டு மற்ற வெயில் காலத்தில் எல்லா சீசன்லையும் வைக்கலாம். இப்போ ஏப்ரல் மாதம் நல்ல சீசன், புரட்டாசி வரைக்கும் வைக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து மாற்றத்தில் வந்து மழை காலத்தில் வந்து 850 ரூபா வரைக்கும் போகுது, இப்போ வந்து 10 ரூபாய்க்கு போகுது. 10 ரூபாய்க்கு போனால் நம்மளுக்கு வந்து நஷ்டம் இல்லை, லாபம் இல்லை. ஏன் 10 ரூபாய்க்கு விட்டால் எப்படி லாபம் சொல்லி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து செலவு இல்லை. மற்ற காய்கறி வெள்ளாமல் வச்சு நீங்கள் வந்து உரம் வந்து மூட்டை மூட்டையாக வாங்கி போடணும். அப்படி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து காய்கறி வந்து விலை எச்சா விட்டாட்டால் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஆனால் முருங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, செலவு இல்லை. இங்கே சும்மா தண்ணி மட்டும் விட்டுட்டு இருந்தால் போகுது, தண்ணியும் இருக்க வந்து தேவையில்லை. நீங்கள் ஒரு ஏக்கர் வச்சு பண்ணுற தென்னை மரம் தண்ணிக்கு முருங்கை வந்து 10 ஏக்கர் வச்சு பண்ணலாம். நடவு செஞ்சதுலேருந்து முதல் 5 மாதத்துக்கு வந்து 90 கிளி விட்டே வரணும். 90 கிளி விட்டே வந்துச்சுன்னா மரம் பறந்து வரும். நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் மரம் வந்து பறந்துட்டு உள்ளே வந்து யானே நின்னாலும் தெரியாது. ஒரு சீசனுக்கு வந்து மினிமம் 60 ரூபாயிலேருந்து 70 ரூபாயில் இருக்கலாம், 3 சீசன். அந்த 60 ரூபாயில் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து 90 கிளி விடாமல் விட்டோம்னா ஒரே கோலாக போயிடும். நம்ம 90 கிளி விட்டே வந்தோம்னா பறந்து வரும். பறந்து வந்துச்சுன்னா 1 வாரத்துக்கு 9 ரூபாயிலேருந்து 12 ஆகி அப்போ 1 வாரத்துக்கு 1 கிலோ. அப்போ 60 பிரான்ச் அடிச்சுன்னா 60 ரூபாய் ஆச்சு, 3 சீசன் 3 வாரம் 18 180 ரூபாய் ஆச்சு. நம்ம மினிமம் 10 ரூபாய்க்கு விட்டாலே
எட்டு 80 டன் ஆச்சு எங்கேயோ போயிடும். நம்மகிட்ட வந்து இது வந்து லாவண்டர். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த தொழில் வராதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா பண்ணிட்டு இருந்தாரு. அப்பா வந்து சில இதெல்லாம் இருக்குது. இந்த மாமா வந்து முருண் மரம் வச்சுருந்தார், இன்னும் இதே வரைக்கும் முருண் மரம் வச்சுருந்தார். அப்பா வந்து பன்னெண்டாரவிய நாட்டு பன்னெண்டாரிய வந்து முருண் மரத்தை லீஸ்ட்டு பிடிச்சி தண்ணை ஒட்டு கட்டிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சரி முருண் மரம் வெட்டா அப்படின்னு சொல்லி அப்பா போய் தண்ணு கேட்டார். அப்பா வந்து அந்த பன்னெண்டாயிரம் வந்து தண்ணு சேல்ஸ் ஆகலை, மரத்தையெல்லாம் உட்பட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணை நான் வாங்கிட்டு வந்து வச்சு இருக்கிறே தளிச்ச கண்ணு, மோசமான கண்ணு, நான் வாங்கிட்டு வந்து வச்சு கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணி கொண்டு வந்து இப்போ நல்லபடியாக போயிட்டு இருக்கு. தண்ணி நிம்பருக்குமே வேறு வேறு போயிடுவீங்க, தண்ணியே இல்லை என்னோட மேட்டு போடுறது தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறது முருண்டை வெட்டலாம் கண்டிப்பாக லாபம் இருக்குது.